கிறிஸ்துமஸ் காலங்களில் வளம் வரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவ பொம்மையை கிறிஸ்தவர் அல்லாத சிலர் ஒன்றிணைந்து கிறிஸ்தவர்களின் மேலிருக்கும் காழ்ப்புணர்ச்சியை உமிழ்வதை இக்காணொளி வெளிப்படுத்துகிறது. இந்த காணொளி எங்கே, எப்பொழுது, யாரால் எடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் இக்காணொளியில் இடம்பெறும் காட்சிகள் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தன்னால் என்ற உதவிகளை ஆடம்பரமின்றி மறைமுகமாக செய்வதில் வல்லவர் பேராயர் நிக்கோலஸ். அதிலும் கிறிஸ்துமஸ் காலங்களில் வீடுகள் தோறும் சென்று ஏராளமான சமூக சேவைகளை அவர் செய்துள்ளார். இவரது மறைவிற்கு பின் இவர் செய்த சமூக சேவையின் விளைவாக கிறிஸ்துமஸ் தாத்தா வளம் வர தொடங்கினார். பரிசுத்த வேதாகமத்திற்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றாலும் தன்னலம் பாராமல் சமூக சேவை செய்த ஒருவரை அங்கீகரிக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தா. இவரை போன்று நாமும் தன்னலமின்றி சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற செய்தியை சுமந்துள்ளது கிறிஸ்துமஸ் தாத்தா. இத்தகைய நிலையில் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் கிறிஸ்தவர்களின் மத உணர்வை காயப்படுத்துவதற்கா அல்லது சமூக சேவை செய்பவர்களுக்கு மிரட்டல் விடுவதற்கா? உயிரற்ற ஒரு பொருளை நடுரோட்டில் வைத்து எரிக்கும் அளவிற்கு அந்த கதாபாத்திரம் என்ன செய்துவிட்டார்? இதுபோன்ற கேள்விகளை இந்த காணொளி எழுப்புவதாக சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் பகிர்ந்த வண்ணம் உள்ளனர். மத சார்பற்ற இந்தியாவில் அனைத்து மதத்தவரின் சம உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், இறையாண்மை காக்கப்பட வேண்டும், உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பும் கோரிக்கையுமாக உள்ளது. சார், பீச் ரோட்டில் யாரும்